அந்த ஊர்ல மூணு மரம் பக்கத்துல பக்கத்துல இருந்தது. மூணு ஃப்ரெண்ட்ஸா இருந்தது. மூணுத்துக்கும் மூணு விதமான ஆசை இருந்தது. முதல் மரம் என்ன நினைச்சதுன்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே மிக வில உயர்ந்த பொக்கிஷத்தை தாங்குற பொக்கிஷியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மரம், இந்த உலகத்திலேயே மிக பெரிய சக்கரவர்த்திய தாங்குற கப்பலா மாறணும் அப்படின்னு. மூணாவது மரத்தோட ஆசை ரொம்பவே வித்தியாசமானது. அது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மரமா வளரணும், அது வானத்தை எட்டணும், கடவுள் அந்த கிளையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணு மரத்தோட ஆசையும் இப்ப நம்ம தெரிஞ்சிடணும். ஆனா மூணு மரத்துக்கும் என்ன நடந்ததுன்னு இப்ப பாப்போம். பெரிய பொக்கிஷப்பட்டியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மரத்தை வெட்ட வந்தான். இதுவும் சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த வியாபாரி என்ன நினைச்சிட்டான்னு சொன்னா, இந்த மரம் பொக்கிஷத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்கொட்டையில ஆட்டுக்கு புல்லு வைக்கிற பொட்டியா மாத்திட்டான். முதல் மரத்தோட ஆசை தரமட்டமா ஆயிடுச்சு. ரெண்டாவது மரத்தை பெரிய கப்பல் கட்டணும்னு நினைச்சுதான் எடுத்துட்டு போனான். ஆனா அவன் வந்துட்டு அதை வச்சு வெறும் படகுதான் செய்ய முடிஞ்சது. ரெண்டாவது மரத்தோட ஆசையும் தரமட்டமா ஆயிடுச்சு. மூணாவது மரத்தை வெட்டி எடுத்து போயிட்டாங்க. வெட்டும் போதே அதோட ஆசை தரமட்டமா ஆயிடுச்சு. வெட்டி ஒரு இருட்டு ரூம்ல வச்சு கூட்டி வச்சுட்டான். இப்படி மூணு மரத்தோட ஆசையும் தரமட்டமானது நினைச்சு மூணுமே சோகத்துலதான் இருந்தது. ஒரு தடவை ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு பிரசவ வலி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு போக டைம் இல்லாம அந்த ஆட்டுக்கொட்டையிலயே வந்துட்டு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய மெத்தமெத்தன இருக்கணுங்கிறதுக்காக அந்த முதல் மரம் இருக்கு இல்லையா, அதுல செஞ்ச பொட்டியில புல்லெல்லாம் போட்டு அதுல அந்த குழந்தைய வச்சாங்க. ரெண்டாவது மரம் படகா இருந்தது இல்லையா, அது வந்துட்டு ஒரு தடவை மறந்து போயிட்டு இருந்த போது அதுல திடீர்னு புயல்லாம் வர ஆரம்பிச்சது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் எழுந்தாரு, வானத்தை நோக்கி கை காட்டினாரு, புயல் நின்று போச்சு. சோ இப்படிதான் ரெண்டாவது மரத்தோட ஆசை மிகப்பெரிய சக்கரவர்த்தியை தாங்கணும்னு நினைச்சா குழு ஒரு மிகப்பெரிய மகான தாங்கி போச்சு. மூணாவது மரத்தை அந்த இருட்டு ரூம்ல திறந்து எடுத்தாங்க. கத்திக்கடு மாதிரி ஒருத்தர் வந்து தூக்கி போயிட்டு இருந்தாரு. அத தூக்கி ஒரு மலை உச்சியில போயிட்டு இருக்கும் போது அவரை பின்னால நிறைய பேரு சாட்டையில அடிச்சுட்டு வந்தாங்க. ஜீசஸ் தான். அதுக்கப்புறம் அந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே. மூணு மரத்தோட ஆசையும் நிறைவேறிச்சு. ஆனா அந்த மூணு மரமும் ஆசைப்பட்ட விதத்துல இல்ல, கடவுள் நினைச்ச விதத்துல. ஒவ்வொருத்தரோட ஆசையும் நிறைவேறிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்கவுங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, கடவுள் நினைக்கிற மாதிரி. போன வருஷம் உங்க ஆசை நிறைய நிறைவேறியிருக்கும். இனிமே இந்த வருஷமும் உங்க ஆசை நிறைவேறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா கடவுள் நினைக்கிற மாதிரி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.